Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம கம்ப்ளீட்டா செயின் கலெக்ஷன்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த செயின் கலெக்ஷன்ஸ்லயே பியூர் ஐம்பன் செயின் கலெக்ஷன், அப்புறம் ஃபார்மிங் செயின்ஸ், அப்புறம் ஐம்பன் கோட்டிங் கலெக்ஷன்ஸ், இந்த மூணுக்குமே என்ன வேரியேஷன், எவ்வளோ கலர் வந்து டிஃப்ரென்ஸ் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம ஷாப் ஓனர் வந்து நம்மளுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிப்பாங்க. ஸோ இந்த ஷாப்போட அட்ரஸ் அண்ட் டீட்டெயில்ஸை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அது மூலயமா வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம், அல்லது ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கும் நீங்கள் டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணியும் ஆர்டர் பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா செயின் கலெக்ஷன் எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். செயினில் வந்து என்ன மாதிரி செயின் இருக்குது, ஐமன் செயின் தனியாக இருக்கும், ஐமன் பாலிஷ்டு செயின் இருக்குது, அதுக்கடுத்து இந்த மாதிரிய ஃபார்மிங் செயின் அப்படின்னா ஒவ்வொரு செயினுக்கும் எந்தெந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருக்கும் காட்டுறேன். ஐமன் செயினுக்கும் ஐமன் பாலிஷ்டு செயினும் ஃபார்மிங் செயின் மொத்தமாக எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக மாறும். ஐமன் செயின் உங்களுக்கு வந்து பியூர் ஐமன் செயின் எப்படி சொல்கிறீங்கன்னா கலர் ஃபேன் கலராக தான் இருக்கும். இப்போ இது வந்து உங்களுக்கு பியூர் ஐமன் செயின், இந்த செயின் வந்து பியூர் ஐமன் செயின். இதோட கலர் எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் பாடி கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இருக்கும். உங்கள் பாடி வந்து கூல் பாடியாக இருந்துச்சுன்னா உங்கள் ஏரியாவில் கிளைமேட் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் கலர் வரும். இந்த ஐமன் செயின் வந்து உங்களுக்கு இந்த ஐமன் பாலிஷ்டு போல் கலர் வராது. அதே நேரத்தில் ரேட்டு வித்தியாசம் ரெண்டுக்கும் வித்தியாசம் டோட்டலாக வரும். இந்த செயினுக்கும் இந்த செயின் வித்தியாசம் நிறையா இருக்குது. அதனால் ரெண்டு செயினுக்கும் வித்தியாசம் ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா கஸ்டமர்லாம் வந்தோடனே நினச்சி இந்த தான் ஐமன் செயின் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. இது ஐமன் செயின் கிடையாது, ஐமன் பாலிஷ் மட்டும் தான் பண்ணி வச்சுருக்கோம். அதில் அதே டைத்தில் இது வந்து ஃபார்மிங் செயின். இந்த பாலிஷ்ன்ற வந்துட்டாலே ஐமன் பாலிஷாக இருக்கட்டும், ஃபார்மிங் பாலிஷாக இருக்கட்டும், கவரிங் பாலிஷாக இருக்கட்டும், உங்களுக்கு வந்து ப்ரைஸ் தான் ரேட் வித்தியாசம் வரும். ஏன்னா பாலிஷ் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக கொடுக்குறோமோ வித்தியாசமான பாலிஷில் கொடுக்குறோம் அப்போ தான் உங்களுக்கு ரேட் மாறும். இந்த ஃபார்மிங் செயின் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேட் இருக்கும். உங்களுக்கு இது வந்து டிசைன் நிறையா இருக்குது ஃபார்மிங் செயின். ஏன்னா இது பார்க்குறது உங்களுக்கு தங்க மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு கலர் செயின் கொடுத்தாலே எல்லாமே 6 மாதம் தான் கேரண்டி. பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயின் இந்த கலர் வந்து ஃபார்மிங் செயின். அதே இது வந்து ஐமன் பாலிஷ் பண்ண செயின். இது ஃபார்மிங் பாலிஷ், இது ஐமன் பாலிஷ். நம்ம வச்சுருக்க ரெண்டு பாலிஷ் மட்டும் தான் வச்சுருக்கோம். அடுத்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு கவரிங் செயின் நம்ம வைக்கிறதே கிடையாது, எல்லாமே கேரண்டி செயின் மட்டும் தான் வச்சுருக்கோம். இது வந்து ஐமன் செயின், ஐமன் செயின் பியூராக இருக்குது, கலர் பண்ணாமல் இருக்குது. இது வந்து கலர் பண்ணவே இல்லை, பார்த்துக்கோங்க. பியூர் ஐமன் செயின் வச்சுருக்கோம். இது வந்து கவரிங் பாலிஷு ஐமன் பாலிஷு வித்தியாசம்னா உங்களுக்கு வந்து செயின் வந்து கருப்பைட்டு இருக்கும்போது எல்லாம் ஒரே கலரில் தான் இருக்கும். இதை தவிர்த்து ரெண்டும் ஒரே கலர் தான் கருப்பைட்டு வரும். ஆனால் அதுக்கடுத்து போடுற பாலிஷ் இருக்குல்ல, பாலிஷுக்கு மட்டும் தான் கலர் வரும். இது வந்து ஐமன் பாலிஷு, இது மைக்ரோ பாலிஷ், இது வந்து ஃபார்மிங் பாலிஷ் பண்ணும். எல்லாத்துக்கும் இப்போ கலர் வந்து 6 மாதம் கேரண்டி. இது வந்து டிசைன் இருக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிசைன் வரும். இந்த மாதிரி டிசைன் டிசைன் ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிசைன் இருக்கும். உங்களுக்கு இந்த இதில் ஃபோட்டோவில் சரி வீடியோ சரி உங்களுக்கு எந்த செயின் பிடிச்சிருக்கோ அந்த செயினை நீங்கள் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பினா கூட பரவாயில்ல, நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோ அனுப்பிச்சிட்டேன், கொரியர் பண்ணிடுறேன். செயின் வந்துடுற ப்ரைஸ் வந்து எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், வாட்ஸ்அப் நம்பர் தரேன். அதே மாதிரி உங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா இருந்தாலும் வாட்ஸ்அப் குரூப்பு தரேன். வாட்ஸ்அப் குரூப் வந்து பிஸ்னஸ் பண்ணவங்க ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நான் என்னோடய வாட்ஸ்அப் ரீசெலர் குரூப் தரேன். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு ப்ரைஸ் வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் தந்துகிட்டு இருக்கும். சரிங்களா, பார்த்தீங்கன்னா இந்த செயின் இது வந்து ஒரு ஃபேன்சியாக இருக்கும். அதே இதில் இது அதே இது அமைக்கிறது இந்த பார்த்தீங்கன்னா ஃபார்மிங் செயினில் வேறு டிசைன் இருக்கும். 24 இன்ச் எல்லாமே ஃபார்மிங்கில் மட்டும் இருக்கும், 24 இன்ச் மட்டும்தான் இருக்கும், 30 இருக்காது, 18 இருக்கும் டிசைன் பார்த்தீங்கன்னா. இதெல்லாம் நல்லாயிருக்கும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிசைனாக இருக்கும். உங்களுக்கு இது எந்த டிசைன் வேணுமோ உங்களுக்கு நாம் பண்ணிக்கலாம். இது வந்து ஃபார்மிங்கில் 24 இன்ச், அதிலே ஃபார்மிங்கில் 18 இன்ச் ஷார்ட் செயின் இருக்கும் பார்த்தீங்கன்னா. இது பூரா ஷார்ட் செயின், இது நல்லா இருக்கும். இது எல்லாமே ஃபார்மிங்கில் இருக்க 24 இன்ச் செயின் ஷார்ட் செயினோட இப்போ காட்டியிருக்கேன். அதே விதத்தில் இப்போ ஃபார்மிங்கில் இருக்க செயின் கலெக்ஷன் கட்டப்படும். இது வந்து ஃபுல்லாகவே ஐமன் பாலிஷ் பண்ணிச்சு உங்களுக்கு தெரியும். இதில் உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ செயின் திக்னஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு திக்னஸ் இருக்கும். இதில் 24 இருக்குது, 30 இருக்குது, ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எந்த செயின் வேணுமோ அதுக்கு சொல்லுங்க கொடுத்துடலாம். இந்த டிசைன் மாதிரி தான் ஃபுல்லாக கோல்டு மாதிரி தான் இருக்கும். இதில் 24 30 கனமாகவும் இருக்கும், மெலிசாகவும் இருக்கும்.
ஆ இம்பான் பாலிஸ் இருக்கான், அதே இடத்துல இருக்கு செயின் பார்த்தீங்க கட்டி, உங்களுக்கு ஃபினிஷிங் எல்லாம் சூப்பராக இருக்கும், கோல்டு மாதிரி தான் இருக்கும். ஃபினிஷிங்லாம் நல்லாயிருக்கும். இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த ஃபார்ம் ஐமோன் பாலிசிட்டு செயின் இருக்குல்ல, இந்த செயினில் உங்களுக்கு எந்த டாலர் போட சொன்னாலும் போட்டுத்தரலாம். டாலர்னு தனியாக காட்டுறேன் உங்களுக்கு டாலர். இந்த செயின் பார்த்தீங்கன்னா புது மாடல், ஃபுல்லாக கோல்டு மாதிரி இருக்கும். இந்த இதில் உங்களுக்கு ஏதாவது ஒரு டாலர் வேணும் கொடுத்துக்க டாலர் கேட்டிங்கன்னா அந்த டாலர் போட்டுத்தரேன். செயின் கலெக்ஷன் நிறையா இருக்கும். மட்டும் நான் ஃபோட்டோஸ்க்கு வந்து ஒரு செயின் போட்டு அனுப்பிச்சிருக்கேன், அந்த செயின் தான் உங்களுக்கு வேணும் அவசியம் கிடையாது. இன்கேஸ் நீங்கள் நெட்டில் பார்த்து உங்களுக்கு செயின் கேட்டிங்கன்னா கூட அந்த செயின் வந்து நம்மகிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் கேட்குற டாலருக்கு அந்த செயின் போட்டு தந்துடும். எப்படின்னா பாருங்கன்னா இப்போ இந்த டாலர் இருக்கு, இந்த செயின் இருக்குல்ல, இந்த டாலர் செயின் உங்களுக்கு இந்த செயின் பிடிக்கலை, இந்த செயின் தான் பிடிச்சிருந்தா இந்த செயின் போடுத்துரும். இல்லை இந்த செயினும் பிடிக்கலை உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் செயின் தான் பிடிச்சிருந்தா இந்த கட்டிங் செயினில் இந்த டாலர் மாட்டி கொடுத்துரும். ஒவ்வொரு அது மாதிரி டாலருக்கும் ரேட்டு மாறும், செயினுக்குரிய ரேட்டும் மாறிக்கிட்டே இருக்கும். நீங்கள் எடுக்கிற செயினுக்கு ஏற்ற மாதிரி ரேட் இருக்கும், டாலர் வந்து சைஸ் வைஸாக ரேட் வந்துகிட்டே இருக்கும். கீழே வாட்ஸ்அப் குரூப் தரேன், ரீசேல் பண்ணணும் ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணிக்கவங்க வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது எதாவது ஹோல்சேல் பண்ணணும் பண்ணலாம். இந்த டிசைன் பார்த்திங்கன்னா இது வந்து மோப்பு செயினில் போட்டு பண்ணிக்கலாம். மோப்பு செயின்லாம் இருந்துச்சுங்களேன், சிங்கிள் லேயர் மோப்பு, டபுள் லேயர் மோப்பு, எல்லாமே கேரண்டி செய்யணும். இந்த டிசைன்லாம் கோல்டு மாதிரி தான் இருக்கும், பார்த்தே நல்லாயிருக்கும். அதுக்கிறது பாருங்கள் இந்த டிசைன். இப்போ நான் ஓனாக ஃபோட்டோஸ் அதிலே எஸ்ல எஸ்னு மாதிரி இருக்கும், ஹாட் வாட்ச் எஸ் இருக்கும், எஸ்லேயே அரும்பு வச்சுருக்கும். செயின் வந்து 24 இன்ச் 30 இன்ச் ரெண்டுமே இருக்குது. உங்களுக்கு எது வேணுனாலும் சரி தான், நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் நேரில் வந்து வாங்கினாலும் சரி வாங்க. கோயில் கடை வந்து மீனாட்சி கோயில் மேற்கு ஒருத்தர் பக்கத்தில் தான் இருக்குது, சந்துக்குள்ளையில மெயின்லேயே இருக்குது. நம்ம கடை வந்து இப்போ மெயின் மீனாட்சி கோயிலுக்கு வந்துட்டு கோபுரத்தில் வந்து யார்கிட்ட கேட்டால் தெரியும், கடை பேர் சொன்னால் எல்லாரும் சொல்லிடுவாங்க, எந்த இடத்துல சொல்லுவாங்க. ஹார்ட் டிசைன் போட்டதில் அரும்பு வச்சது. உங்களுக்கு முருகு செயின்னாலும் முருகு செயின் இருக்குது, ஐமோன் பாலிசில் மட்டும்தான் இருக்குது முருகு செயின். பார்த்தீங்கன்னா சைஸ் சைஸாக இருக்குது. இதுலேயுமே உங்களுக்கு டாலர் போட்டு தச்சுருவோம், டாலர் போட்டு தந்துடுவோம். இல்லை ஐமோன் பாலிசில் தாலி செட்டு இருக்குல்ல, தாலி செட்டு கிடைங்கன்னா நம்ம தாலி செட்டு வச்சு இந்த செயின். இப்போ முருகு செயின் இருக்குல்ல, இந்த செயினில் இந்த மாதிரி தாலி செட்டை ஜாயின் பண்ணி தர சொன்னாலும் உங்களுக்கு என்ன தாலி, ஜீசஸ் தாலினா ஜீசஸ் தாலி, பொட்டு தாலி பொட்டு தாலி, சொக்க மீனாசி தாலி, இந்த சைடு என்ன மாங்காய் போடணும் மாங்காய் போட்டு தந்துடும். உங்களுக்கு எது வேணாலும் உங்களுக்கு நாங்கள் கொடுத்துருவோம். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி கொடி மாடலில் முகப்பு வச்சு அது மாதிரியே முகப்பு வச்சு தரணும். பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒரு டிசைன் இருக்குது, அரும்பு மாடல் உங்களுக்கு வந்து டிசைன் இருக்குல்ல, டிசைனுக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருக்கும். நீங்கள் கடைக்கு வந்து பார்த்தா தான் ஒரு ரேட்டு உங்களுக்கு தெரியும். இல்லை உங்களுக்கு இந்த செயினோட ஃபோட்டோ எடுத்துகிட்டு எனக்கு செயினோட 24 இன்ச் என்ன ரேட்டு, 30 இன்ச் செயின் என்ன ரேட்டுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ரேட்டு உங்களுக்கு கேட்கும்போது சொல்லிடுவோம். ஏன்னா நீங்கள் எடுக்கிறது வந்து எடுக்க செயின் எடுக்கிறது தான் ரேட்டு வரும். பார்த்தீங்க நல்லாயிருக்கும், லோட்டஸ் இது எல்லாமே ஐமோன் பாலிசிட்டு செயின். இது ஃபார்மிங் பாலிசிடு, ரெண்டுக்கு இதுலேயும் உங்களுக்கு கலர் வித்தியாசம் தெரியும். இது வந்து ஃபார்மிங் பாலிசி, அதே இது இது பியூர் ஐமோன் செயின், எந்த ஒரு கலருமே பண்ணாத பியூர் ஐமோன் செயின். இது நீங்கள் உங்கள் உடம்பு பொறுத்து கலர் வரும். ஒரு ஐமோன் செயின் போடுறது நம்ம வந்து கலர் காண்டி போடக்கூடாது, உடம்பு காண்டி நல்லா காண்டி போடலாம் அவ்வளோ. அது ஒரு சில நமக்கு தேவையான இப்போது ஒரு சில உடம்புக்கு வந்து அவங்கள கால்சியம் சத்து ஏதாச்சும் ஒன்று கம்மியாக இருந்துச்சுன்னா, இரும்பு சத்துலாம் கம்மியாக இருக்குன்னா, இப்போ ஐமோன் மோதிரம், ஐமோன் தோடு, ஐமோன் ஜிமிக்கி, ஐமோன் வெட்டி, ஐமோன் செயின் போடுறது நல்லது. அதுக்காகத்தான் ஐமோன் நம்ம போடணும். இப்போ கவரிங் செயினுக்கு ஈக்குவலாகவும் ஐமோன் செயின் போடக்கூடாது, தங்கத்துக்கு ஈக்குவலாக ஐமோன் செயின் போடக்கூடாது.
ஐமூன் செயின் போடணும்னா நம்மளோட பாடி கண்டிஷனுக்காண்டி தான் போடணும். ஒரு சில டாக்டர் சொல்லுவாங்க ஐமூன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு உலகம்னு சொல்லுவாங்க, இரும்பு சம்மந்தமாக போடணும்னு சொல்லுவாங்க, வெள்ளி சம்மந்தமாக போடணும்னு சொல்லுவாங்க, தங்கம் போட சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம உடம்பு ஏதாவது ஒரு வைட்டமின்ஸ் கம்மியாக இருக்கும்போது அந்த வைட்டமின் ஈக்குவல் பண்ணுறதுக்கு எந்த மெட்டல் நல்லாயிருக்குமோ அந்த மெட்டல் போட சொல்லுவாங்க. அதுக்கு ஈக்குவலாக தான் நம்ம இதை போடணும். ஐமூன் மெட்டலவே செயினுமே சரி, மோதிரம் சரி, வளையல் சரி, எல்லாமே அதுக்கு ஈக்குவலாக தான் போடணும். தங்கத்துக்கு ஈக்குவலாக போடணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. ஸோ இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.